ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு முதலடிமே இல்லாமல் சூப்பராக ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏர்னிங் ஒர்க்கு பற்றி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன மாதிரி ஒர்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி டைப்பிங் ஜாப் இல்லைனா கேப்சா என்ட்ரி இல்லைனா டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி எந்த ஒர்க்குமே கிடையாது. ஏதாவது ஒரு மூவி உங்களுக்கு காட்டுவாங்க, அந்த மூவியோட ரிவ்யூ பண்ண போகிறீங்க. இந்த மூவி எப்படி இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு இந்த மூவியை சஜஸ்ட் பண்ணலாமா, இந்த மூவியோட ரேட்டிங்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில மூவிஸ் நிறையா மூவிஸ் காட்டுவாங்க. அந்த மூவிஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரேட்டிங்ஸ் மட்டும்தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். உங்களுக்கு ஒரு மூவிஸுக்கு ரேட்டிங்ஸ் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 seconds மட்டும்தான் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறது மூலமாக நீங்கள் நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் விஷயத்தையும் பார்க்கலாம். வாங்க. நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஊடர் லிங்க். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, நீங்கள் பயப்படாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குமே இன்டர்ஃபேஸ். இதில் நீங்கள் கெட் ஸ்டார்டர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வரும், ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் கேட்டகரிஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா எது ரிலேட்டடாக இருக்கான்னு சொல்லி முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு முதல்ல எதை பற்றி நீங்கள் ரிவ்யூ கொடுக்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூவி அப்படின்றத வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டிவி ஷோஸும் நான் நிறையா பார்ப்பேன், ஸோ அதனால் அதையும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ரிலேட்டடாகவும் நான் நிறையா பார்ப்பேன், ஸோ அதனால் இதை மூணையும் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இதில் இருக்கிறதுல என்னென்ன வந்து இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி மூணு ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி முடிச்சுட்டு கீழே கண்டினியூ அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் டாபிக்ஸ் கேட்பாங்க. ஸோ ட்ரெண்டிங், கேமிங்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்கீங்களா, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்களா, இல்லை இந்தியாவில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ இதை பொறுத்தா நமக்கு அமௌண்ட் வந்து டிடெக்ஷன் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கனால இந்தியான்னு கொடுத்துக்கலாம். இதையும் முடிச்சுட்டு கண்டினியூ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்றது கீழே இருக்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ அப்படின்னு இருக்கும், திரும்ப லெட்ஸ் கோ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ். இதில் நமக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருந்து தெரியுமா, நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ் ஸோ அது ரிலேட்டடாக கொடுத்துருந்தேன். இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நிறையா மூவிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்கால் பண்ணி பார்த்துட்டே போகலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மூவிஸ் நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணிட்டு நீங்கள் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ் இருக்குது தெரியுமா, இந்த மூவிஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த மூவிஸுக்கு நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இப்போ அது டெமோவை உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மூவிஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த மூவிஸ் நீங்கள் பார்த்துருக்கணும் தேவை கிடையாது. இப்போ நான் வந்து இந்த மூவிஸ் பார்க்கல, இருந்தாலும் இந்த மூவிஸ்க்கு நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இந்த வேல்யூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த வேல்யூன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மூவிஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறையா டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மூவிஸ் பார்த்தீங்கன்னா எது மாதிரி மூவிஸ், இந்த மூவியை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, இந்த மூவி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்களோ பார்க்கலையோ அது வேறு விஷயம், எல்லாத்துக்குமே குட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேட்டிங்ஸும் ரொம்ப அதிகமாகும், இந்த மூவியோட ரேட்டிங்ஸும் ரொம்ப அதிகமாகும். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு தேவை கிடையாது. ஸோ அந்த குட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் குட்டுன்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மூவி வந்து நிறையா பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் டெஃபினெட்லின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கப்புறம் கீழே டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ரிவ்யூ படி மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 53.37 வந்து இதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எதாவது டைப் பண்ணுறதா டைப் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மூவி இருந்துச்சுன்னா அந்த மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணலாம் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை சும்மா விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து சைன் அப் பண்ண மூலமாக, அதுக்கப்புறம் இது கிடைச்ச ரிவார்ட்ஸ் பாயிண்ட் மூலமாக நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. அதுவும் ஷோ பண்ணி காட்டுறேன் லைவாகவே. அதுக்கப்புறம் கீழே இருக்க கண்டினியூ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் கேட்கும். ஸோ லாகின் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலமாக பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் மூலமாக பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கூகுள் அக்கௌண்ட் மூலமாக பண்ணுங்கள், ஃபேஸ்புக் மூலமாக பண்ணாதீங்க. ஸோ கூகுள் சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மெயில் ஐடி கேட்கும், மெயில் ஐடியை கரெக்டாக நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அலோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே வரும். இந்த ப்ரொஃபைல் உங்கள் ஃபோட்டோ வைக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லைனா உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணணும்,
டேட்டா சேஞ்ச் பண்ணும். ஸோ ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் சேஞ்சஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது மூலமாக மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இது லைஃப் டைம் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு 3 இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால. அதுக்கப்புறம் ஷேர் அண்ட் ஒப்பீனியன் சொல்லியிருக்கும், அதெல்லாம் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க. க்ளோஸ் அப்படின்றத கொடுத்து வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. திரும்ப வந்து கண்டினியூ அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த 3 லைனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணால் இதோட யூஆர்எல் வந்து காப்பி ஆயிரும். அப்படி இல்லைனா இதில் வந்து நிறையா வந்து நம்ம மொபைலில் இருக்க அப்ளிகேஷன் இருக்கும், இந்த இதை நீங்கள் ஷேர் பண்ணி யாராவது இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூலமாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் 200 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 காயின்ஸ் வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். ஆடே நம்மள்கிட்ட 180 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸோ ரெஃபரன்ஸ் மூலமாகவும் நீங்கள் 200 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 காயின்ஸ் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போது எங்கே அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட் நம்ம எப்படி எடுக்கிறது, எவ்வளோ வித்ட்ரால் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் மேலே இருக்க இந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 காயின் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 180 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன், ஸோ எனக்கு வந்து 1 காயின் தான் கிடச்சிருக்கு. இன்னும் நான் 20 பாயிண்ட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 2 காயின்ஸ் கிடச்சிரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் 2 காயின்ஸ் நீங்கள் எடுத்தாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 100 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 காயின்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் 200 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 காயின்ஸ் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 காயின்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் வித்ட்ரால் பண்ணி எடுக்க முடியும், அதுக்கு மேலே வித்ட்ரால் பண்ணி எடுக்க முடியாது. மேக்ஸிமம் கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா 0.10 டாலர்ஸ்லேருந்து $5 வரைக்கும் எடுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ்பேக், அதாவது கிஃப்ட்டு மூலமாக நீங்கள் வந்து இதை ஈஸியாக நீங்கள் வித்ட்ரால் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 5 காயின்ஸ், அதாவது $5 நீங்கள் வித்ட்ரால் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 10 ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணி அவங்க உங்களோட லாகின் மூலமாக, ரெஃபரல் கோடு மூலமாக அவங்க வந்து லாகின் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 5 காயின்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா $5 வரைக்கும் உங்களால் வித்ட்ரால் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கான ஏர்னிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வித்ட்ரால் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏற்ற காயின்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கேஷ்னு இருக்கல, இந்த இடத்துல வந்து $5 வந்ததுக்கப்புறம் இந்த வித்ட்ரால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இதை வந்து பேபால் மூலமாக எடுக்கிறனால நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை என்கிட்ட பேடிஎம் தான் இருக்குது அப்படின்னா பேடிஎம் மூலமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், ஈஸியாக ஒர்க் பண்ண போகிறீங்க, எந்த கஷ்டம் கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் எல்லா மெத்தட் சொன்ன எல்லா மெத்தடையும் பக்காவாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு ஏர்னிங்ஸாக கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.